ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி வந்து ரூம் டூர் பார்க்க போகிறோம் கடைசி நாள் இன்னைக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம் ஸோ கடைசி நாள் அப்போ வந்து உங்களுக்கு இந்த ரூமை காமிச்சிடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வரவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இதை பண்ணுறேன் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கயாமா ஷோர்ஸு இது வந்து ரொம்ப வந்து கயாமா சென்டரில் இருக்குது எந்த எந்த இடத்துக்கு வேணாலும் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம் ஈவன் கார் இல்லாமல் கூட நம்ம வந்து ஈஸியாக பீச்சுக்கு போயிடலாம் இந்த நிறைய ஷாப்ஸ் இருக்குது பக்கத்துலேயே ஊலிஸ் இருக்குது

இங்கே பார்த்தீங்கன்னா சிங்க் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் இருக்குது அதுக்கப்புறம் ஹேண்ட் டபல்ஸ் வச்சுருக்காங்க ஷவர் கேப் வச்சுருக்காங்க அப்புறம் மூணு எதுவும் ஒரு வச்சுருந்தாங்க ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஷேவிங் க்ரீம் ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன் ஹேண்ட் சோப்பு அதுக்கப்புறம் இங்கே நல்ல ஒரு நல்ல காம்பேக்டான ஒரு ஹேர் ட்ரையர் இருக்குது நல்லாவே யூஸ் ஆகுது சீக்கிரமாக ட்ரை பண்ணிருச்சு ஸோ ஜக்கூசி இருக்குது ஜக்கூசி வேலை பார்க்கல பட் நம்ம வந்து இது இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாத் டப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வருது ஜக்கோசியோட சைட்லேருந்து தான் தண்ணி வரல பட் டேப்பில் தண்ணி வருது அப்புறம் ஷவர் ஏரியா இருக்குது அப்புறம் டாய்லெட் ஏரியா இருக்குது ஒரு ஷவர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பூ கண்டிஷ்னர் அதுக்கப்புறம் வந்து ஷவர் ஜெல் இருக்குது அதுக்கப்புறம் இவங்க வந்து சின்ன சின்ன டியூப்பில் வந்து தனித்தனியாக கொடுக்குறாங்க பட் அதெல்லாம் நம்ம கேட்டு இது பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது டெய்லி வந்து வாஷ் பண்ணுறதுக்கு டெய்லி வாஷ் பண்ணுறதுக்கு டெய்லி கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து போயிட்டு அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா க்ளீன் பண்ண மாட்றாங்க ஸோ அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ரோப் இருக்குது ஸோ இங்கே சூட் கேஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர்ஸ் இருக்குது அதுக்கு மேலே அயர்ன் பாக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே மிரராக கொடுத்துருக்காங்க இந்த டோர் ஃபுல்லாகவே மிரராக இருக்குது நிறைய வீடுங்கள்லேயும் அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இல்லை வாட்ரோப்பில் வந்து மிரர் இல்லை அதுக்கப்புறம் மே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் பெட்ஷீட் இருக்குது தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப்பு வச்சு சும்மா ஒரு ஃபார்மல் வந்து அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க நெஸ்கஃபே அந்த க்ரீன் டீ சுகர்ஸ் அந்த இதெல்லாம் வரும் இல்லையா சுஷல் அது இருக்குது பட் நாங்கள் அது தொடக்கூட இல்லை அதுக்கப்புறம் கீழே வந்து அதே மாதிரி தான் டிஷ் வாஷிங் லிக்விட் இருக்குது டிஷ்ஷஸ் ஆனால் டிஷ்ஷஸ் வந்து கீழே போய் வாங்கிட்டு வரணும் தேவைன்னா அதுக்கப்புறம் ஒரு கெட்டில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது சுவிஷல் வந்து நிறைய ரூம்ஸ்லலாம் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது இதெல்லாம் காஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க பட் இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நத்திங் இஸ் தேர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பால் பாட்டில் இது பால் மாதிரியே இல்லை ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கி உள்ளே வந்து மைன் கிளாஸஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்டு நல்லா வந்து குயின்சஸ் பெட்டு கொடுக்காம நல்லா பெரிய பெட்டாக கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது நிறைய ஹோட்டல்ஸில் போனீங்கன்னா வந்து சின்ன பெட்டாக இருக்கும் ரொம்ப சின்ன குட்டியாக இருக்கும் என்னால் படுக்கக்கூடும்படியாது கஷ்டமாக இருக்கும் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய பெட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே பெரிய பெட்டாக இருக்குது அப்புறம் அந்த சைடு வந்து ஹெட் டேபிள் இருக்குது இந்த சைடும் வந்து சைட் டேபிள் இருக்குது அதுக்கப்புறம் சைட் டேபிளில் அதே மாதிரி ஸ்லாம்ப் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கால் பண்ணுறதுக்காக ரிசப்ஷன் கால் பண்ணுறதுக்காக இன்டர் கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சோஃபா இருக்குது த்ரீ சீட்டர் சோஃபா வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் குஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு டேபிள் இருக்குது டீபாம் மாதிரி இருக்குது இது கொஞ்சம் செட்டப் வர மாதிரி இருந்துச்சு நாங்கள் செட்டப் வர மாதிரி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து மிரர் இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்காக ஸோ இந்த சைடு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி மிரர் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு டேபிள் இருக்குது ஒரு சேர் இருக்குது நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம் தென் அதுக்கப்புறம் இங்கே ஒரு பின் இருக்குது ஒரு ஃபிஃப்டி இன்ச்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டி இன்ச்சஸில் ஒரு டிவி நல்ல ஒரு எப்படி சொல்கிறது இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐனிங் டேபிள் அங்கே இருந்துச்சு நம்ம தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருந்தோம் ஸோ இங்கே ஒரு ஏசி இருக்குது பட் இது வந்து சின்ன ஏசினா இருக்கேன் ஒன் டென் ஏசின்னு நினைக்கிறேன் ரொம்ப வெயில் அடித்தா அது பத்தாது கண்டிப்பாக ஆமாம் சம்மர்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போது வந்து ஆஃப் சீசன் தானே சம்மரும் இல்லை வின்டரும் இல்லை நடுவில் இருக்கும் ஸோ அதனால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுது நெக்ஸ்ட்டு இந்த சைட் பார்த்திங்கன்னா பால்கனி இருக்குது ஸோ பால்கனி வந்து பால்கனியில் வந்து இந்த மாதிரி ரெண்டு சேரும் ஒரு டேபிள் இருக்குது இதில் குஷன் கூட கொடுத்துருக்காங்க நம்ம ரொம்ப நேரம் உட்காரணுன்னா இதில் உட்கார கூட உட்கார முடியாதுல்ல அதனால் ஆ பால்கனி வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் கடல் தெரியும் அந்த நீட் நீட்டாக கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குல்ல அந்த இடத்துல வந்து கடல் தெரியும் அப்புறம் வந்து இது மெயின் ரோடு ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் இருக்குது நாங்கள் ஒரே ஒரு நாள் போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போயிட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு ஆளுங்களே இல்லாமல் ஜாலியாக காமா நம்ம மட்டும் நமக்கு வாக மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்விமிங் பூல் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கீழே கூட நிறைய ரூம்ஸ் இருக்குது நாங்கள் இருக்கிறது செகண்ட் ஃப்ளோரில் கீழே இருக்கிறவங்களுக்கு பேக் இது எல்லாமே ஈவினிங்கில் இங்கே வந்து சேர் போட்டு உட்காந்துக்கிறாங்க எல்லாருமே ஸோ இதுதான் தான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் அந்த கியாமா ஷோர்ஸ்னு போட்டிருக்கில்ல அதுதான் வந்து அந்த அந்த காரினோடய இது பாருங்கள் அதுதான் என்ட்ரன்ஸ் இப்போ அந்த வழியாக தான் நம்ம இப்போ வெளியே போவோம் இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டார் ரேட்டிங் ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு டூ ஃபிஃப்டி டாலர்ஸ் வந்து பெர் டே வந்து வாங்குகிறாங்க ஸோ எங்களுக்கு எல்லாம் போக ஒரு த்ரீ டேஸ் ஸ்டே பார்த்தீங்கன்னா த்ரீ நைட்ஸ் ஸ்டே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஆச்சு ஆஃபர் அதான் இதெல்லாம் அப்ளை பண்ணி போக ஸோ என்எஸ்டபிள்யூ வாச்சஸ் கூட யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் பட் நாங்கள் வாங்குவோம்ல யூஸ் பண்ணுவோம்ல ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்லாம் வந்து ஃப்ரீ தான் நல்லா பெரிய ஸ்பேஸாகவே இருக்குது கார் பார்க்கிங்க்காக எப்போ வந்தால் கூட வந்து அந்த ஸ்பேஸ் அந்த மாதிரி தான் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஏழு மணிக்கு மேலே இந்த ரிசப்ஷனில் ஆள் இருக்க மாட்டாங்க ஸோ ஏழு மணிக்கு மேலே வந்து எல்லாமே டோர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்ம கீ வச்சு தான் அந்த டோர் ஓப்பன் பண்ணியே நம்ம வந்து ஹோட்டல்லையே உள்ளே நுழைய முடியும் நமக்கு கீ இருந்தால் மட்டும்தான் ஸோ அந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க ஏன்னா ரிசப்ஷனில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் பூல் கூட ஏழு மணி வரைக்கும் தான் அவங்க ரிசெப்ஷன்ல இருக்கிற வரைக்கும் தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க ஏன்னா வந்து அவங்கள பார்த்துட்டு இருக்க முடியாது ஸ்விமிங் பூல் யாருனா வந்து ஏதாவது இன்சிடென்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கெலாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி நம்ம பீச்சுக்கு போகணுன்னா இல்லைனா ஸ்விமிங் பூல் போனோன்னா நம்ம வந்து ரூமில் இருக்கிற டவல் எடுத்துகிட்டு போகக்கூடாது அவங்ககிட்ட பீச் டவலுன்னு சொல்லிவிட்டு அவங்க வச்சுருக்காங்க ஸோ அந்த ப்ளூ கலர் உள்ளே பார்த்துருப்பீங்க அந்த பீச் டவல் நம்ம வாங்கிட்டு பீச்சுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி வந்து இங்கே ஸ்விமிங் பூலுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக டெய்லி போயிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கணும் ஆக்சுவலி வந்து நாங்கள் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இந்த மூணு நாள் ஸ்டே பண்ணதுல எங்களுக்கு வந்து என்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து வெல்ல போகும்போது ரூம் க்ளீன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போனோம் வந்து பார்த்தோம்னா வெறும் பெட்ஷீட்டு வந்து பெட்டு வந்து க்ளீன் இது பண்ணி ஒழுங்காக பண்ணி வச்சிருந்தாங்க ஷவர் டவல்ஸ் வந்து மாத்தி இருந்தாங்க பட் பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ண மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் நேத்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் தான் ஃபுல் டே இருந்தோம் நேற்று பார்த்தீங்கன்னா சரி கிளீன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டு போயிட்டோம் டு நாட் டிஸ்டர்ப் டேக் கூட நாங்கள் போடவே இல்லை ஸோ கிளீன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டைமுக்கு ஒரு பத்து மணி என்னமோ வராங்க போல் அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு பத்து டூ ரெண்டு மணி வரைக்கும் இருப்பாங்க போல் அதுக்கு மேலே யாருமே இருக்க மாட்டேன் அந்த ரூம் சர்வீஸ்க்காக ஸோ அதுக்கு மேலே நம்ம போய் கேட்டால் யாருமே வர மாட்டாங்க வெறும் டவல்ஸ் வேணும்னா டவல்ஸ் கொடுப்பாங்க எடுத்து அவ்வளோதான் அதே மாதிரி அந்த ஷவர் ஜெல்லு அந்த எல்லாமே இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே சீக்கிரமாக காலி எடுத்து வேற ஸோ அந்த மாதிரி வேணும்னா நம்ம தான் போயிட்டு கேட்டுட்டு வாங்கிட்டு வரணும் அதே மாதிரி சாப்பிட்ற பிளேட்ஸு அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தான் போய் கீழே கேட்டு எடுத்துட்டு வரணும் அவங்க ரிசப்ஷனில் இருக்கிற வரைக்கும் அவங்க ஸ்டாஃப் ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம போய் வாங்கிட்டு வந்துடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோவேவ்லாம் கிடையாது மைக்ரோவேவ் ஏதாவது நம்ம வெளியிலேருந்து சாப்பிட்டு லெஃப்ட் ஒரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சூடு பண்ணி சாப்பிட்லான்னா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சில பல இது இருக்குது பட் அதெல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கு தான் லிஃப்ட்டெலாம் கிடையாது ஸ்டயர்ஸில் தான் வரணும் தான் போகணும் பட் ரொம்ப அதிகமாக ஃப்ளோர்ஸ்லாம் கிடையாது அப் டூ டூ ஃப்ளோர்ஸ் வரைக்கும் தான் வந்து இந்த கேமரா ஷோர்ஸ் இருக்குது ஸோ இதான் ஸ்விம்மிங் பூல் என்ன கேம்மா ஷோர்ஸில் உள்ளது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்குது நான் அங்கேயே தான் நின்றுட்டுருந்தேன் இங்கேயே தான் நின்றுட்டு இருந்தேன் அந்த சைடு போவே இல்லை அங்கே வந்து கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்குது தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்குது அவுட் அவுட்ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே பக்கத்துலேயே கடல்லாம் இருக்குல்ல அதனால் வந்து இங்கே யாரும் குளிக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஏன்னால் இப்போது ப பக்கத்துலேயே நிறைய வந்து பீச்சஸ் இருக்குது சின்ன சின்ன பீச்சஸ் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃபினிட்டி பூல்லாம் இருக்குது பீச்லேயே ஸோ அதனால் இங்கே அளவுக்கு வந்து க்ளோஸ்டு இதில் வந்து குளிக்கிறத வந்து ந என்ன மாதிரி ஆளுங்க தான் இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள இந்த கொஞ்சம் ஏஜான பீப்புள்ஸ்கெலாம் உள்ள ரூம்ஸ் இதெல்லாமே ஏன்னா உங்களால் படிக்கட்டுலாம் ஏற முடியாது இல்லையா அதனால் ஸோ ஜஸ்ட்டு கீ மட்டும் தான் கொடுக்குறது செக் அவுட்டு நம்ம கீ கொடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டே இருக்கலாம் இதுதான் பெரிய கார் பார்க்காக இருக்குது இங்கே எப்போ வந்தாலும் ஸ்பேஸ் கிடைக்கும் இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிளப்லாம் இருக்குது போயிட்டு நம்ம உட்காந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணோன்னா கூட பண்ணலாம் கிளம்புற நேரம் வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்